கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு, கல்யாண வீடு. எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் கிடையாது. அவ பண்றது எல்லாமே எனக்கு தெரியும், நான் பண்றது எல்லாமே அவளுக்கு தெரியும். அவளையே இப்ப கூட நான் உங்களை தனியா சந்திக்க வந்தது அவளுக்கு தெரியும். என்ன அவ இல்லைங்கிற நினைப்புல அவளை பத்தி அவ்வளவு புகார் சொன்னீங்க, இப்ப அவளே வந்து நேர்ல நிக்கிறா பேசுங்க. உங்களோட சந்தேகம் எல்லாத்தையுமே அவகிட்ட நேரடியா கேளுங்க, அதான உங்க பாலிசியே. யார் மேலயாவது சந்தேகம் வந்தா அவங்கள நேரடியா சிந்திச்சு கேக்குற ஆள் தானே நீங்க. ஏ மேல சந்தேகப்பட்டு என்ன நேர சந்திச்சு விளக்கம் கேட்டீங்க, கோபி மேல சந்தேகப்பட்டீங்க, கோபி வீட்டுக்கே போய் விளக்கம் கேட்டீங்க, இப்ப ரோஜா மேலயும் சந்தேகப்படுறீங்க. இந்த நிக்கிறாளே ரோஜா, உங்க பாலிசி படி அவகிட்டயே நேரடியா கேளுங்க. மத்த சந்தேகங்கள் எல்லாம் கிளியர் ஆன மாதிரி இந்த சந்தேகமும் கிளியர் ஆகட்டும். பேசுங்க சார், நான் பண்ண தப்பு என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கணுமோ அந்த விளக்கத்தை நான் கொடுக்கறேன். எப்படி முழிக்கிறாருன்னு பாத்தியாக்கா, என்கிட்ட ஒண்ணு சொல்லி உன்கிட்ட ஒண்ணு சொல்லி உனக்கும் எனக்கும் கொளுத்தி போடலான்னு பாத்தாரு, அது நடக்கல. கையும் கலமா மாட்டிக்கிட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. முதல்ல ஒண்ணு சந்தேகப்பட்டாரு, இப்ப என்ன சந்தேகப்படுறாரு? சந்தேகப்படுறத தவிர இவருக்கு வர எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க அக்காவை பிடிக்கலையா, இல்ல இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாம எங்க உறவு கெடுக்க பாக்குறீங்க? எங்க உறவு உங்களால கெடுக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். எனக்கு துணி போட்டு விட்டது, சோறு ஊட்டி விட்டது, பாடம் சொல்லி கொடுத்தது, ஃபேஸ் கட்டது கூட எல்லாமே எங்க அக்கா தான். அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் நினைப்பனா? நான் எதுக்காக உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு நினைக்கிறீங்க? ஏன் கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கவா? இல்ல, என் அக்கா கல்யாணத்துக்காக பணம் சேர்க்க என்ன ஆளாக்குனவ என் அக்கா சார். அவ கல்யாணத்தை நினைக்கணும் சந்தேகம். சூர்யா, 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 சூர்யா,
சூர்யா ரோஜா கொண்டா இருக்காது, ரோஜா கொண்டா இருக்காது, ரோஜா கொண்டா இருக்காது, கொண்டா இருக்காது, கொண்டா இருக்காது. சூர்யா 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 ரோஜா ரோஜா வீட்லயும் புது வீட்டை எனக்கும் குடும்பம் நடத்தலாம். பெருசா விட்டு கொடுத்துட்டாரு. ஆத்தோர நிலங்கிறதுனால எனக்கு 2 ஏக்கரை கொடுத்துட்டு அவர் 3 ஏக்கரை வச்சுக்கிட்டாரு. கேட்டதுக்கு என் நிலம் மேட்டு நிலம், விளைச்சல் கம்மி, அதனால தாங்கிறாரு. வீட்டில் புது வீடு வேணும் நான் கேட்கலங்க. அவராக தான், நான் மூத்தவன், அதனால அப்பா அம்மா வாழ்ந்த வீட்டை நான் எடுத்துக்கிறேன், நீ புது வீட்டை எடுத்துக்கனாரு. கணக்காக பார்க்க போனால் பழைய வீட்டில் தான் தோட்டம் கிணறுலாம் இருக்குது, ஆனால் புது வீட்டில் ஒன்றுமே இல்லை, வெறும் வீடு மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் கணக்கு பார்த்தா அவருக்கு தான் ஜாஸ்தி. இப்போ என்னமோ விஷயம் பஞ்சாயத்துக்கு வந்ததும் அவர் என்னமோ நஷ்டப்பட்ட மாதிரியும் நான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்ட மாதிரிலாம் பேசுகிறாரு. இதை பாரு மோகன், இது மாதிரி பேசுனீங்கன்னா சண்டை தான் பெருசாகுமே ஒழிய சமாதானம் ஆகவே ஆகாது. நியாயத்தை பேசணும் இல்லைங்கய்யா. அதுக்கு தானே நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் பேசிக்கிறோம், நீ பேசாம இரு. இப்போ கோபால், உன் தம்பி சொன்னதெல்லாம் கேட்டியல்ல, முடிவா நீ என்ன சொல்றேங்கிறத சொல்லு. விட்டு கொடுக்குற பேச்சே கிடையாதுங்க. விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். அவங்க அப்பாரு சின்னவரை படிக்க வச்சாரு, இவரை கலப்பை தானே தூக்க விட்டாரு. சரி, கலப்பையை தூக்குனதுனால அவன் என்ன குறைஞ்சு போயிட்டான், இவன் படிச்சுட்டு வந்ததுனால மட்டும் என்ன நிறைஞ்சு போயிட்டான். ரெண்டு பேரும் சரிசமமா தானே இருக்கிறாங்க, அப்புறம் என்ன? அது என்னவோங்க, அந்த இடத்த எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படிங்க? எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்கன்னா நாங்க எப்படிங்க பொழைக்கிறது? இருங்கம்மா, அமைதியா இருங்கம்மா. ரெண்டு பேரும் என்பா கோபால், நான் கேக்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இன்னொரு தடவை பிறக்கவா போறீங்க? விட்டு கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்கப்பா. நீ விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவன் என்ன தெரியுமா நினைப்பான், ஆஹா நம்ம அண்ணன் நமக்காக விட்டு கொடுத்தாருன்னு காலம் பூராவும் உன் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாண்டா. நிலத்தை விட்டு கொடுத்து உறவை பிடிச்சிக்கப்பா. உறவு முக்கியமா, மண் முக்கியமா? ஏமா நீ அவளும் அக்கா தங்கச்சி தானே, அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ சம்பந்தமே இல்லாத மாதிரி சண்டை பிடிச்சிக்கிறீங்க. நீ விட்டு கொடுக்கறதுல யார் அனுபவிக்க போகிறா? உன் கூட போகிறத தங்கச்சியும் அவள் பெத்த குழந்தைகளும் தானே, உறவு தான் நிலத்தை வாங்க போகிறேன். உறவு விட்டு போகக்கூடாதுப்பா. கொஞ்ச நாள் பழகின உறவாக இருந்தாலும் விட்டு போனாதான் அதனுடைய வழி தெரியும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, மனுஷ வாழ்க்கையில் எதுவுமே மிச்சம் இல்லை. நம்ம கூட இருக்கிற மனுஷர்களோ நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் தான் கடைசி வரைக்கும் நம்ம பேரை சொல்லும். ஒரு நிமிஷம் ஹலோ. சென்னைக்கு ரெடி ஆயிட்டமா? சாமி கும்பிட்டு போமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லபடியா போயிட்டு வாமா, ஜாகிரதையா போயிட்டு வாமா. ஏமா
நாளை மறுநாள் வந்துருவேன்ல. வந்துருவேம்மா, அங்க வேற எனக்கு என்ன வேலை இருக்கு? இல்ல அண்ணனும் இல்ல, நீயும் போற. அதான் ஒரே ஒரு நாள் தானம்மா பரீட்சை எழுதுறதுக்காக போறேன். இதுக்கு எதுக்குமா இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்லடி, இவ்வளவு தூரம் போயிட்டு வரணுமேனு யோசனையா இருக்கு. அம்மா, அதான் ரம்யாக்காவும் துணைக்கு போறாள்ல, அப்புறம் என்ன? ஏய் வாங்க மாப்பிள்ளை. எப்படிமா இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஆமா, கல்யாணத்துக்கு போனீங்களே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? முடிஞ்சிருச்சுமா. ஏண்டா மனோகரா, சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா போனமோ வந்தமோன்னு இல்லாம இப்படி ஒரு வாரத்துக்கு ஆட அங்க டேரா போடுவீங்க? அது போடியில கல்யாணம் முடிஞ்சவனே கிளம்பலாம் தான் நினைச்சோம். ஆனா மழைனால கேரளால ரொம்ப பாதிப்பு வந்துருச்சு. சரி, நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி அவங்களுக்கு கேரளா பார்டர்ல உதவி பண்ணிட்டு வந்தோம். மனோகரா, எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி பண்ணணும்னு தோணி இருக்கு பாரு, உனக்கு பாராட்டணும். உங்க அம்மா ராவடி பிடிச்சவளா இருந்தாலும் உன்னை பெத்த விஷயத்துல அவ புண்ணிய பண்ணவதாண்டா. அம்மா, நம்ம குடும்பத்துல நடந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு ஆடி போயிட்டேம்மா. பிச்சைமணியை பார்த்துட்டு தான் இப்ப வரோம். எல்லாமே நன்மைக்குன்னு சொல்ற மாதிரி இவ்ளோ கலவரத்திலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு சொன்னா, அது பிச்சையும் சவிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க அப்படிங்கறது மட்டும்தான். பிச்சை சொன்னாரு, அது சரிக்கா? அண்ணன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? போன் பண்ணாரா? இல்லடி, போன் எதுவும் பண்ணல. என்னங்க சொல்றீங்க, மச்சான் அந்த மாதிரி ஆளே கிடையாது, உடனே போன் பண்ணிருப்பாரு. என்னன்னே தெரியலங்க, இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்ல. நந்தா அண்ணன் கிட்ட சொல்லி ஏஜென்சில விசாரிக்க சொல்லிருக்கேன், விசாரிச்சு சொல்றேன் சொல்லிருக்காரு. அக்கா, உனக்கு டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ரம்யா, நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம்க்கா. ஏமா, நீ போறதுக்கு உன் மாமியார் ஒண்ணு சொல்லலையா? அது எப்படிங்க சொல்லாம இருப்பாங்க? வந்து இறங்க நினைக்க போறேன்னு சொல்றேன்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கலையபுரம் தான். நம்ம என்னைக்கு அதெல்லாம் காதல வாங்கிருக்கோம்? ரைட், என்ன வேணா சொல்லிக்கங்கன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். ஐயோ, எதுக்கு மாப்ள? அவங்களுக்கு பிடிக்கலனா விட்டுற வேண்டியதானே? ஆடா, அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காத, சென்னைக்கு போறது பிடிக்கலன்னு. சரி, வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கிறதும் பிடிக்கலன்னு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வாழறதா இருந்தா எங்களால வாழவே முடியாது. நமக்கு எது சரின்னு போடுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால அதை பத்திலாம் ஒண்ணு யோசிக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் போய் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துடுறேன். தேவையே இல்ல, நான் வரும்போது ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ரெடியா ரோட்ல நிக்குது, நீங்க வாங்க போலாம். உங்களை பஸ் ஏத்தி விட்டு நான் வீட்டுக்கு போறேன். சரிம்மா, நாங்க அப்படியே கிளம்புறோம். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மாச்சி, போயிட்டு வர. அம்மாச்சி, அத்த இவங்களை பஸ் ஏத்தி விட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். பத்திரமா போயிட்டு வாங்க. ஹலோ, சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? சரிங்க. என்னம்மா? நம்ம சூரிய தங்கச்சி ரோஜா இல்ல, அவ ஆத்துல குதிச்சிட்டாளாமா? ஐயோ அம்மா, வாமா உடனே போலாம். நல்லா தெரியுங்க, நல்லா தெரியுங்க, உள்ள போய் தெரியுங்க. அங்க போய் பாரு, உள்ள போய் பாரு. அந்த பக்கம் பாரு, அந்த பக்கம் நல்லா பாரு, நல்லா உள்ள போய் தேடி பாருங்க. அந்த சைடு தேடி பாருங்க. சார், ஆத்துல விழுந்தது என் பொண்ணு சார். அவளுக்கு என்ன சார் ஆச்சு? தேடிட்டு இருக்கோம் சார், நீங்க கொஞ்சம் அங்க இருங்க, போங்க. யோ, அந்த பக்கம் நல்லா தேட சொல்லு. ரோஜா, என்னாச்சு மாப்பிள்ள? ரோஜா ஆத்துக்குள்ளார் குளிச்சுட்டான்னு சொல்றாங்க.
சூர்யா மயக்கமா கிடக்குறா. என்னாச்சு மாப்பிள? மாமா, ரோஜா ஆத்துக்குள்ள ஒரு குதிச்சது உண்மைதானா? ஆமா மாமா. ஏன், எதுக்காக என் பொண்ணு ஆத்துல குதிச்சா? அது அது வந்து மாமா, நான் சூர்யா ரோஜா மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு ரோஜா ஆத்துக்குள்ள குதிச்சா மாமா. ஐயோ, என் பொண்ணு ஆத்துல குதிச்சிட்டாளா? சார், இந்த ஏரியா முழுக்க தேடியாச்சு, கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் தேடணும். எங்க? 2-3 கிலோமீட்டர்ல அடுத்த ஆத்து பாலம் சட்ரஸ் இருக்கு, அங்க போய் தான் பாக்கணும். அங்கதான் பாடி எல்லாம் ஒதுங்கும். என்னப்பா இது, என் பொண்ணு செத்து போயிட்டாரு. ப்ளீஸ் சார், கொஞ்சம் மேன் பவர் அதிகப்படுத்திக்கோங்க. ட்ரை பண்ணுங்க சார். அங்கே பாருங்க சார். சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார், இருங்க சார். என்னாச்சு சார்? சார், தேடிட்டு இருக்காங்க சார், எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காங்க. என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கிடைக்கல சார். அந்த இடத்துல நல்லா தேட சொல்லுங்கப்பா. ஓகே சார். ஆறு போகிற போக்குக்கு அந்த இடத்துல தான் பாடிலாம் ஒதுங்கும். ஓகே சார். எல்லாத்துக்கும் காரணம் சூர்யா. ரோஜா ஆத்துல குதிக்கிறதுக்கு இந்த ஆள் தான் காரணம். என்னவா மாப்பிள என்னவா பண்ணாரு? மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்கப்பா. உங்க ரெண்டாவது பொண்ணு சாக போறன்னு சொல்லி ஆத்துக்குள்ள குதிச்சதுக்கு காரணமே இந்த ஆள். இவர் எப்படிப்பா உங்களுக்கு மாப்பிள்ளைய வர முடியும்? சூர்யா, நான் என்ன பண்ண? இந்த கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு ரோஜா சதி பண்ணதா நீங்க சொல்லல? நீங்க சொல்லல என்ன பலியாக்குனது பத்தாதுன்னு ரோஜாவையும் பலியாக்கிட்டாரு. தனியா பேசணும் வாங்கன்னு இவர் என்ன கூப்பிட்டப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா எப்படி பேசுறதுன்னு எனக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா இவரு பேசிய ஆகணும், நம்மளோட வருங்கால வாழ்க்கையை பத்தின விஷயம்னு சொன்னாரு. நான் தனியால சந்திக்க மாட்டேன்னு மறந்தேன். பேச மாட்டாருங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி மறைவா நின்னுட்டு இருந்தா. அப்பதான் இவர் வந்து இந்த மாதிரி பேசினாரு. இவர் பேசினது எல்லாம் ரோஜா கேட்டுட்டப்பா.
நீ அக்கா வாழ்க்கையில நான் இடைஞ்சல இருப்பேனா? நான் போறேன்னு சொல்லிட்டு ஆத்துல குதிச்சுட்டாப்பா. இப்ப சொல்லுங்கப்பா, ரோஜா ஆத்துல குதிச்சதுக்கு யார் காரணம்னு? இப்ப நம்மள பதறி போய் நிக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம்? இந்த ஆள் தான்ப்பா. போயிரு.